வெல்கம் டு ஷாய்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பு அரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சிவப்பு அரிசி வந்து 3 கப் எடுத்திருக்கேங்க. 1 கப்பு நான் கடாயில் ஆட் பண்ணிட்டேன், 2வது கப்பு, 3 கப்பு, மொத்தம் 3 கப்பு சிவப்பு அரிசி எடுத்திருக்கேன். கடாயில் நல்ல மணம் வர்றது வரைக்கும் அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். தூசி ஏதாவது இருந்துன்னா புடச்சி எடுத்துக்கோங்க, இல்லாட்ட கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிவப்பரிசி வந்து நல்ல மணம் வர்றது வரைக்கும் அப்படி லைட் லைட்டாக டக் டக்குன்னு பொட்டி பொட்டும், அந்த அளவுக்கு மணம் வர வரைக்கும் சிவப்பரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி மிக்ஸி ஜாரில் 2 தடக்கி ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் குறை குறைன்னு மாவு அரைச்சி எடுத்துட்டேன். சிவப்பரிசி வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு மாவு அரைச்சி எடுத்துட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி உப்பு வந்து எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிவப்பரிசி வந்து இதில் புட்டு செஞ்சு சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குங்க. நார்மலாக ஒயிட் ரைஸில் பச்சரிசிலேயே புட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி மில்லட்லேயும் புட்டு செய்யும்போது ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகங்க. தண்ணி தெளித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வர வைக்கிங்க. இப்படி உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும், உடைச்சா உடஞ்சிடணும் மாவு. அந்த பக்குவத்துக்கு மாவை விரவி எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப காய விடாமல் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு இறங்கிருங்க. அப்போந்தான் புட்டு கடைசி வரைக்கும் நல்ல அழகாக சாஃப்டாக அழகாக வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல அழகாக இருக்கும். புட்டு குழலில் ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறவு கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். 3 கைப்பிடி மாவு வந்து மாவை வந்து இறுக்கமாக வச்சு போடக்கூடாது. அப்படி உதிரியாக அப்படி விழது மாதிரி போடணும். மாவை வந்து அந்த புட்டு குழலில் போடுறதும் இப்படி உதிரி போல் போடணும். அப்போந்தான் புட்டு வந்து உள்ளே நல்லா வெந்து எடுத்து வரும். கை வச்சு அப்படி இறுக்கமாக அந்த மாவை எடுத்துடக்கூடாது. பூ போல் எடுத்து பூ போல் போடணும். 2வது லேயரும் பூ போட்டு அதுக்கப்புறமும் தேங்காய் பூ போட்டு 3 கைப்பிடி வந்து புட்டு மாவை இந்த உதிரியாக அழகாக மெதுவாக போடணும். திருப்பி 2வது லேயருக்கு நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. 3வது லேயரும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். புட்டு குழலில் மேலேயும் ஃபினிஷிங்க்கு தேங்காய் பூ வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். புட்டு குழலில் தான் இன்றைக்கி புட்டை வச்சு எடுக்க போகிறேன். முதலையே தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன். புட்டு குழலை சுற்றி ஒரு ஈர துணியை சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த புட்டு குழலை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ 2 நிமிஷத்தில் வந்து ஆவி வந்துடும். வந்துருச்சு நம்மளுடைய புட்டு சிவப்பரிசி ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு சால்னா வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷாக வந்து குருமா, பட்டாணி குருமா, மஷ்ரூம் குருமா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சால்னா அந்த சால்னா வெரைட்டியில் எல்லாம் போட்டு நம்ம பண்ணோன்னா இதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். ஹெல்த்தியான இந்த சிவப்பரிசி புட்டு எப்படி பண்ணலாம் பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.